1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். டாக்டர், பூமி எப்படி இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பூமிக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, கீழே விழுந்ததுல மயக்கமாயிருக்காங்க. ஆனா என்ன டாக்டர், உங்க மனைவிக்கு அபோஷன் ஆயிடுச்சு. வயித்துல இருந்த கரு கரைஞ்சிடுச்சு. வருண் வருண், என்ன? இல்ல டாக்டர், ப்ளீஸ் போய் செக் பண்ணுங்க. பூமிய மறுபடியும் செக் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். கரு கலஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. சாரி வருண், வயித்துல இருந்த கரு கலஞ்சிடுச்சு. அப்படிலாம் ஆகல, நீங்க போய் சொல்றீங்க. ப்ளீஸ் இன்னொரு முறை நல்லா செக் பண்ணுங்க, எனக்காக செக் பண்ணுங்க ப்ளீஸ். இதை ஏத்துக்க உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் அதா வருண் உண்மை. இல்ல, என் குழந்தை உயிரோட தான் இருக்கு, கரு கலஞ்சிருக்காது. என்ன சார், கத்தாதீங்க சார், டாக்டர் சொல்றது தான் உண்மை. எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி கேஸ் நாங்க நிறைய பாத்துறோம். ப்ளீஸ் உங்க மனசை தேத்திக்கோங்க. ஐயோ, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலையே. வருண், பேஷண்ட் வயித்தை கிளீன் பண்ணனும். இந்த ப்ரொசீஜர் ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. நர்ஸ், ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு பணம் கட்ட சொல்லுங்க. இதுல சைன் பண்ணுங்க சார். மிஸ்டர் வருண், உங்க இழப்பு எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஐ அம் சோ சாரி. மேடம், நான் என் பூமியை பார்க்கணும். அவ மயக்க தெளிஞ்சிட்டாளா? இத அவ எப்படி எடுத்துக்கிட்டா? அவங்க இன்னும் கண்ணு முழிக்கல சார், அவங்களுக்கு இது தெரியாது. முதல்ல அவங்க வயிற்ற கிளீன் பண்ணணும். ப்ளீஸ் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க சார், மேடமையாவது காப்பாத்தணும் ப்ளீஸ். நீ இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டிய. நீ அம்மாவாக போற, நான் அப்பாவாக போறேன். Congrats. Hey, Varun. I love you, Bhumi. கெட்டதெல்லாம் கழியட்டும். எங்க வீட்டு வாரிசை சுமந்துட்டு வந்து எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன். பதிலுக்கு உன்ன எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னே தெரியலம்மா. இந்தா வாங்கிக்கோ. என் அப்பாவை ப்ரமோட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அதோட இந்த பிரசவத்துல ரெண்டு பேர் பிறக்க போறாங்க. இன்னும் 8 மாசத்துல குழந்தைய பத்தி கையில கொடு. என்ன பூமி, சாரி சார், பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்களை கூப்பிடுறேன். சார் அழாதீங்க சார், நல்லவங்களுக்கு ஏன் இந்த கடவுள் இவ்வளவு சோதனை கொடுக்கறாரோ. மேடம் என்ன காப்பாத்த வந்திருக்கவே கூடாது சார். ஏன் உயிரை காப்பாத்த வந்து அவங்க குழந்தை உயிரை பறி கொடுத்துட்டாங்களே சார். காலத்துக்கு, ஐயோ வேண்டாம் வருண், விடுங்க. கால குடுன்னு சொல்றல்ல வருண், குடு. இருக்கட்டும் பூமி, இனிமே குழந்தை வயித்துல வளர வளர நீ காலை தொங்க போட்டு உட்காரவே கூடாது. ஓகே, காலை இப்படி நீட்டி தான் உட்காரணும், புரிஞ்சுதா? உறக்க போற வாரிசுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலான்னு நாள் குறிக்கலான்னு போனா இப்படி தடங்கள் ஆயிடுச்சே. ஏ வாசகி, உங்க அம்மா வராங்க, உஷாரா இரு. வாசுகி, என்னமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? பூமி எங்க போனா, ஏன் போனா? அவகிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? அம்மா டென்ஷன் ஆகாத, சம்மந்தி இருங்க, நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு. ஒண்ணு வேணாம், நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் இருந்தும் பூமியை ஏன் வெளியில போக விட்டீங்க?
அந்த தமிழை பார்க்க போக கூடாதுன்னு ஏன் தடுக்கல? ஆமா, அப்படியே நாங்க தடுத்தா மட்டும் அவ போகாம இருந்துருவா பாருங்க. எவ்வளவோ தடுத்தோமா, நீ ஜாதகத்துக்காக கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்க அதுதான் முக்கியம்னு எவ்வளவோ சொன்னோம். ஜாதக விஷயத்தை விட எனக்கு தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு திமிரா பதில் சொல்லிட்டு அவ போயிட்டா, அவளை என்ன நாங்க அடிக்கவா முடியும்? அவளால நான் கோயில்ல அந்த ஐயா கிட்ட அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். அவ வரட்டும். யாருக்குமா போன் பண்ற? பூமி என் பேச்சு மீறி வெளியில போயிட்டாலு. நான் இப்ப வருணுக்கு போன் பண்ணி சொல்றேன். இப்ப வேற நேரம் காலம் தெரியாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். நான் பூமிக்கே போன் பண்ணி அவள உண்டு இல்லன்னு பண்றேன். சிஸ்டர், டாக்டர் அந்த பிரஸ்கிரிப்ஷன் கொடுங்க. சிஸ்டர், இந்த இன்ஜெக்ஷனை இமிடியேட்டா வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர் இந்தாங்க சார், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. என்கிட்ட கொடுங்க மேடம், நான் வாங்கிட்டு வரேன். ஓகே சார், நான் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ பாட்டுக்கு தமிழ பாக்க போயிருக்க. உன்னை வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு நானும் என் பிள்ளைய சொன்ன வார்த்தைக்கு என்ன மதிப்பு? நீ வெளியில போய் உன் வயித்துல இருக்கிற கருவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் அதுக்கு யாரு பொறுப்பு? பூமி, பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன் பேச மாட்டேங்கிற? வருண், நீயா? எங்கடா இருக்க? ஏன் உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? ஏன்பா, பூமி ஒன்னு பார்க்கவா வந்தா? அவ தமிழ பாக்க போனதா இல்ல வாசுகி சொன்னா? என்ன வரும், என்ன நடக்குது? பூமி எங்க? அவள வெளியில போக கூடாதுன்னு நாம தடுத்தும் நம்ம வார்த்தையை மீறி அவ போயிருக்கா பாத்தியா? அவள நீ கண்டிக்க மாட்டியா? உன்னையும் என்னையும் விட தமிழ் அவளுக்கு பெருசா போயிட்டாளா? கர்ப்பமாகியும் உன் பொண்டாட்டி திருந்தல, இந்த குடும்பத்து வாரிச சுமக்கிறமேன்னு கொஞ்சம் கூட அக்கறையோ பயமோ கிடையாது. அடுத்தவங்க பிரச்சனையில போய் தலையிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிறதே அவளுக்கு வழக்கமா போயிடுச்சு. வருண், என்னாச்சுப்பா, ஏன் அழற சொல்லுப்பா? பூமி ஹாஸ்பிட்டல்ல இருக்காமா? என்ன ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஏன், என்னாச்சு? நம்ம ஆசை, நாம கண்ட கனவெல்லாம் வீணா போயிடுச்சுமா? வயிற்றுல இருந்த கரு கலஞ்சிடுச்சுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.